சூப்பர் ஸ்டார் கோபமாக வெளியிட்ட அறிக்கை. முருக கடவுள் கந்த சஷ்டி கவசம் பற்றி கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலில் வெளியான வீடியோவை பார்த்து பலரும் கொந்தளித்திருக்காங்க. கருப்பர் கூட்டம் ஆட்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த யூடியூப் சேனலுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை சேர்ந்த செந்தில் வாசன் என்பவரை போலீசார் கடந்த 15ஆம் தேதி கைது செய்தனர். அதன் பிறகு கருப்பர் கூட்டம் நிகழ்ச்சி தொகுப்பாளரான சுரேந்திர நடராஜன் என்பவர் கடந்த 16ஆம் தேதி போலீசில் சரணடைந்தார். கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலுடன் தொடர்புடைய மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க. சர்ச்சைக்குரிய வீடியோவும் அந்த யூடியூப் சேனலில் இருந்து நீக்கப்பட்டது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் இதுகுறித்து இன்று ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருக்காரு. ரஜினி தன் ட்விட்டில் கூறியிருப்பதாவது, கந்த சஷ்டி கவசத்தை மிகவும் கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இனிமேலாவது மதத்வேசமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும், ஒழியனும் எல்லா மதமும் சம்மதமே, கந்தனுக்கு அரோகரா என்று தெரிவித்திருக்காரு. விஜயுடன் கூட்டணி இணைய போகும் சிறுத்தை சிவா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து உருவாகியுள்ள மாஸ்டர் படம் எப்பொழுது வெளிவரும் என்றுதான் ரசிகர்கள் மிகவும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது விஜய் நடிக்க இருக்கும் அடுத்த படத்தின் பேச்சு ரசிகர்கள் மத்தியில் ஊடகங்கள் மத்தியிலும் துவங்கியிருக்கு. தல அஜித்துடன் எப்பொழுது கூட்டு சேர்ந்தாரோ அப்பவே சிறுத்தை சிவாவுக்கு லாட்டரி அடித்து விட்டது. தொடர்ந்து அஜித்துடன் இணைந்து 4 படங்களில் 3 படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்திருக்காரு. சமீபத்தில் வந்த விஸ்வாசம் தமிழகத்தில் வசூல் வேட்டையாடியது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துடன் வெளியாகிய விஸ்வாசம் படம் குடும்ப ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்தது. அதன் காரணமாகத்தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது சிறுத்தை சிவா இயக்கத்தில் அண்ணாத்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து விக்ரம், சூர்யா என அனைவரும் சிறுத்தை சிவாவை டார்கெட் செய்து வைத்திருக்காங்க. சூர்யாவுக்கு தற்போது வெற்றிமாறன், ஹரி என அடுத்தடுத்த படங்கள் வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கு. விக்ரம் அடுத்தடுத்து சில படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இதனால் தற்போது ஃப்ரீயாக இருக்கும் ஹீரோ என்றால் அது தளபதி விஜய் மட்டும்தான். முருகதாஸ் படத்திற்கு பிறகு வேறு எந்த ஒரு இயக்குநரையும் இன்னும் கமிட் செய்யாமல் வைத்திருக்காராம். தேனாண்டாள் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்திற்கு எப்படியாவது சிறுத்தை சிவாவை இயக்குநராக்கிவிட வேண்டும் என முயற்சி செய்துட்டு இருக்காராம். தற்போது தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிக்கும் தளபதி 66 படத்தின் இயக்குனர் யார் என்று சமூக வலைதளங்களில் பேச்சுவார்த்தை எழுந்திருக்கு. அதில் மகிழ்திருமேனி, பாண்டியராஜ் அல்லது அருண்ராஜா காமராஜ் என பல இயக்குநர்களின் பெயர் இதில் அடிபட்டு கொண்டிருக்கு. விஸ்வாசம் ஹிட்டிற்கு பிறகு தளபதி விஜய் சிறுத்தை சிவாவிடம் தனக்கான ஒரு கதையை ரெடி செய்ய சொன்னாராம். ஆனால் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் வந்ததால் அதனை தவிர்த்து விட்டார் சிறுத்தை சிவா. அநேகமாக தளபதி 66 அல்லது 67 ஆகிய படங்களில் ஏதாவது ஒன்றில் சிறுத்தை சிவா பணியாற்றுவார் என்பது மட்டும் உறுதி. சிறுத்தை சிவா தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் அண்ணாத்த படத்தை முடித்துவிட்டு அதன் பின் தளபதி விஜயின் படத்தை இயக்க வாய்ப்புகள் இருக்கின்றன எனவும் கிசுகிசுக்கப்படுது. தற்போது 12 கோடி சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கும் சிறுத்தை சிவாவுக்கு விஜய் படத்திற்காக 15 கோடிக்கு மேல் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாம். திரையரங்குகளை திறக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1130 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுவரை 88,377 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1475 பேர் உயிரிழந்திருக்காங்க. சென்னையில் தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருது. இந்த நிலையில் திரையரங்குகளை திறப்பது குறித்து அமைச்சர் கடம்பூர் ராஜு பதில் அளித்திருக்காரு. அவர் கூறியதாவது, தமிழகத்தில் திரையரங்குகளை திறக்க தற்பொழுது வாய்ப்பில்லை. கொரோனா பாதிப்பு குறைவதை பொறுத்து திரையரங்குகளை திறப்பது பற்றி முதல்வர் முடிவெடுப்பார். வெளிநாடுகளை போன்று இடைவெளி விட்டு படம் பார்த்தால் உரிமையாளருக்கு லாபம் கிடைக்காது, எனவே திரையரங்குகளை தற்போது திறக்க இயலாது என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்காரு. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.